அந்த இடம் நல்லா பாருங்கள். இந்த பாகுபலியில் இந்த கீழே இருந்து மலைக்கு மேலே வருவாங்க பாருங்கள், சாரி மலையிலேருந்து கீழே வரைக்கும் வருவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இடம் மாதிரி தான் இருக்குல்ல, செமையாக இருக்குது. பட் ஆனால் இதை மூடிட்டாங்க, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக மூடிட்டாங்க. இதுதான் இந்த டெல்லி கேட்டோட ரகசியமான இடம். ஹே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கான ஜேர்னி வந்து நம்ம இந்த கேட்லேருந்து தான் தொடங்க போகுது. இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது. ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இப்போ வந்து பாலாறு. இந்த பாலாறு வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து நல்ல வேறு லெவலாக இருந்துச்சு இங்கே தண்ணிலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வறண்டு போய் படு மோசமாக இருக்குது. இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து இந்த ஆறு ஓடிட்டுருந்துச்சு, ஒரு பகுதி ஆறு வந்து இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஆனால் வந்து இப்போ இந்த ஆற்றுக்கு பேக் சைடு உள்ள ஒரு இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். எங்கேருந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராணிப்பேட்லேருந்து டுவர்ட்ஸ் ஆர்காடு பேக் சைடு தான் போயிட்டுருக்கோம். அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். திருப்பி இந்த ஆறை பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஒரு பகுதியாக வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் யூஸ் ஆகிட்டு இந்த ஏரியாவில் இருக்காங்க. இப்போது இது சுத்தமாக வறண்டு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப்பானா பார்த்தீங்கன்னா தான் இது அது என்ன மாதிரி இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது கம்ப்ளீட்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடம் மாதிரி தான் இருக்க போகுது. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கேன். டெல்லி கேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது கம்ப்ளீட்லி ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் தான். இந்த பிளேஸில் என்ன மாதிரிலாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இது எந்த பீரியடில் வந்து இது கட்டப்பட்டுச்சு, இது இப்போ யார் எந்த பீரியடில் வந்து இது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெண்டு மூணு ரகசியமான விஷயம்லாம் இருக்குது. அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே, இப்போ எப்படி இருக்குது கரண்ட்டில் அப்படின்ற மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்காடு நவாப்ஸால் வந்து கட்டப்பட்ட ஒரு இடம் தான். இந்த ஆர்காடு நவாப் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சதுல்லா கான் அப்படின்ற ஒரு நவாபால் தான் இது வந்து இந்த இடம் வந்து டெலிகேட் வந்து கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலாற்று அது அந்த ஆறு பின்னாடியே இருக்க ஒரு இடத்துல தான் வந்து இது கட்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ராபர்ட் கிளைவ் அப்படின்ற ஒருத்தரால் தான் வந்து இந்த பேருக்கு இந்த டெலிகேட் அப்படின்ற பேர் வரத்துக்கே அவர் தான் இது காரணமாக இருந்தார். இந்த ராபர்ட் கிளைவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியில் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், வணிகத்துக்காக அவங்க நம்ம இந்தியாவை நோக்கி வந்தாங்கள, படையெடுத்து வந்தாங்கள, அந்த கம்பெனியில் என்ன பண்ணார்னா இவர் ஒரு நார்மல் எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் போக 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 என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி படைத்தலைவராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நவாப் இந்த ஆர்காடு நவாப் ஒருத்தர் கர்நாடிக்க பேஸ்டு ஒரு ஆர்காடு நவாப் ஒருத்தர் இருந்தார் சந்தன் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மேலே இவர் வந்து போர் தொடர்ந்தார். போர் எவ்வளோ நாள் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 நாள்லேருந்து ஒரு 53 நாள் வரைக்கும் இது லென்த்தாக போச்சான். இந்த போரில் வந்து என்ன பண்ணிட்டார், இவர் அடித்து தும்சம் பண்ணி இவர் வின் பண்ணிட்டார். வின் பண்ணதோட விளைவாக என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் நம்ம எப்போவுமே வின் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்ககிட்ட இருக்க பொன்காசுகள் தங்க நகை எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இடத்த வந்து பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆர்காடோட இது கோட்டையில் ஒரு பகுதியான ஒரு இடத்த வந்து இவர் வாங்கியிருக்காரு. அந்த இடத்த தான் வந்து இவர் டெல்லி கேட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. அதுதான் வந்து காலடைவில் வந்து இப்போ வந்து ஒரு ரகசிய ஒரு இடமாவே மாறிடுச்சு. அந்த ரகசியத்தெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராபர்ட் கிளைவை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ராபர்ட் கிளைவை வந்து அவருக்காக ஸ்பெஷலாக வந்து அவர் இங்கே இந்த இடத்த ஆக்குபை பண்ணதுனால என்னமோ தெரியல, அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு ரூம் இங்கே மாடியில் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு 52 நாள் 53 நாள் அவர் கஷ்டப்பட்டு போராடி தான் வந்து இந்த பிளேஸை வந்து அவர் கைப்பற்றினார் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1751 தான் கைப்பற்றினார் அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கு சாட்சியாக தான் இந்த கல்வெட்டுலாம் இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்.
ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டெலிகேட்டோட ரகசிய குகை ஒரு அறை இருக்குன்ற மாதிரி சொன்னலை. அது வந்து இப்போது கொஞ்சம் சின்னதாக வந்து தெரியுது, பட் ஆனால் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வந்து இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாராச்சும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த தொழில் துறை ஆராய்ச்சியிலேருந்து அவங்க வந்து அதை மூடிட்டாங்க. அது அதோட ஒரு இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக ஒரு சின்ன இடம் இருக்குல்ல, அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் அவங்க கட்டிதான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து வேலூர் கோட்டை வரைக்கும் நம்ம போக முடியும் அப்படின்ற போகிறதுக்கான ஒரு சுரங்கப்பாதையை தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து சுரங்கப்பாதையில் வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்வே சொல்கிறோம், டெல்லியில் வந்து அந்த முகலாயர் மன்னர்கள் அவங்களோட இடத்த வந்து அவங்க பிடிக்கிறதுக்கு இல்லை அதுக்கு ஒரு வழிவகுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இது ஒரு பாடமாக அவங்களுக்கு இருந்தது. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த குகன்னு சொல்ல அந்த மாதிரி இடம். இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில, அளவுக்கு இந்த குகை தான் அது. இங்கே தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த இடம் இருந்திருக்கு. இந்த குட்டி வழி மாதிரி தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த வழி வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுற முடியுதா? ஆ, ஆக்சுவலி இதுதான் அந்த இடம், நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த திப்பு சுல்தான் அவரோட ஆட்சியில் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ராபர்ட் கிளைவ் அவருக்கு மேலே வந்து அவர் ஒரு போர் தொடர்ந்தாரு. அந்த போர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மேலே ஒரு போர் தொடர்ந்தார். அந்த போர் விளைவாக என்ன பார்த்திங்கன்னா வந்து மிஞ்சி போன இடம் மட்டும்தான் இது. ஆக்சுவலி மிச்சம் மீதி இடம்லாம் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே யாருக்குமே இன்னும் வரைக்கும் தெரியவே இல்லை. அதுக்கான ஒரு ஆதாரமும் இங்கே இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த டெல்லி கேட்டோட சிறப்பம்சம், அப்புறம் இது எப்படி உருவாச்சு, என்ன மாதிரிலாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க, இவங்க ரகசியமெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ் எதாவது வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் அத்துடன் டாட்டா பபை சிவ நலகுடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்டில் தன் டாட்டா பபை சிவ நலகுடியோ, பை கைஸ்.